ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக பார்க்க போகிறது, சிலருக்கு வந்து அடிக்கடி பித்தம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாந்தி, தலை சுற்றல், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வான ஒரு மருந்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மருந்து எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து செய்து கொடுப்பாங்க, அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இன்றைக்கும் நீங்கள் நாட்டு மருந்தை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள் வெல்லம், கொத்தமல்லி விதைகள், ரைசின்ஸ், இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்களை வைத்து நம்ம ஒன் பை ஒன்னாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து அதனுடைய சாரை வந்து நம்ம வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில், அதாவது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த மருந்தை ரெடி பண்ணி நாங்கள் படுக்கை விட்டு எந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இது வந்து நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்தது. நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி தலை சுற்றல், வாந்தி, அப்புறம் தலைவலி, பித்தம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தை நீங்கள் இதே மாதிரி அரைத்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் குடிக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்பட போகிறதில்ல, நல்ல விதமான ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பயனுள்ள தகவலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.